அனைவருக்கும் வணக்கம். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கார்டிய நோன்பு இனிப்படை எப்படி செய்யலாங்கிறது தாங்க. அது வந்து இந்த மாதம் 14ஆம் தேதி நாளைக்கு 18-11 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. நம்ம இது மாதிரி அடை பண்ணி பூஜை பண்ணிக்கலாம், கயிறு கட்டிக்கலாம், நோன்பு கயிறு கட்டிக்கலாம். அந்த இனிப்பு அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பாருங்கள், ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு, இதே டம்ளருக்கு 1/4 டம்ளர் வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கோங்க. தட்டைப்பயிறு வேணுங்கிறது ஊற வச்சுருக்கோங்க, ஒரு 6 மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு. இது வந்து வேக வச்சுக்கலாம். இந்த மாவை வந்து சிகப்பாக ஆற வரைக்கும், ஒரு மாதிரி கலர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி தேங்காய் வந்து குட்டி குட்டி பல்பெல்லாம் கட் பண்ணி ஒரு 4 பீஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்கள், ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயெல்லாம் விடக்கூடாதுங்க. வெறும் ட்ரை ரோஸ்ட் இந்த அரிசி மாவு போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆற வரைக்கும் சிம் பண்ணி, அடுப்பு சிம் பண்ணி நல்லா இப்படி கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணுங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். அதில் தட்டைப்பயிறு குக்கரில் வேக வச்சுருக்காங்க. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. எங்கேயுமே நகரக்கூடாதுங்க, இங்கேயே பக்கத்துலேயே இருந்து சிம் பண்ணி அடுப்பில் இப்படி வறுத்தே இருந்தால் பாருங்கள் சிகப்பாக ப்ரௌன் கலரில் ஆயிடணுங்க. அதுக்கப்புறம் இது இன்னொரு பிளேட்டில் ஆற வைக்கிறதுக்காக இப்படி கொட்டிடுங்க. ஆறட்டுங்க, மாவு ஆறட்டும். இப்போ அடுப்பில் வெல்லம் சொன்னோம் பார்த்தீங்களா, 1/4 டம்ளர். எந்த டம்ளர் எடுத்தோமோ அதில் 1 டம்ளர் பச்சரிசி மாவுனா 1/4 டம்ளர் வெள்ளத்தூளுங்க. பாருங்கள், முழுகிற அளவு தண்ணி விட்டால் போதுங்க. ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வெள்ளம் கரையிட்டுங்க. தட்டைப்பயிறு வெந்துட்டு இருக்குங்க குக்கரில், வெல்லம் வச்சுருக்கேன். கொஞ்சம் கரைஞ்சா போதும், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். வெல்லம் கொதிச்சிருச்சு, ஒரு வடிகட்டியில் கொதிச்சிருச்சுங்க வெல்லம். பாருங்கள், வடிகட்டிலாம் இப்படி, ஏன்னா அதில் நிறைய கல் மண்ணெல்லாம் இருக்கும். எப்போவுமே வெல்லம் வந்து வடிகட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுங்க. வடிகட்டியாச்சு, அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. தட்டைப்பயிறு வேக வச்சோம் பார்த்தீங்களா, அதை நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய போடுறேங்க, நல்லா இருக்கும் கொஞ்சம் நிறைய போட்டால். தேங்காய் பார்த்தீங்களா, நம்ம பல்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அது வந்து அதையும் போட்டுருங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இப்போ கிளறலாங்க. இதில் அடுப்பு சிம்மில் வச்சுங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், மாவு ஆறிடுச்சுங்க. ஒரு சிம்மில் வச்சு கிளறணுங்க. பாருங்க, இந்த அளவு மெருநாயி கொஞ்சம் கெட்டி ஆகணும். தண்ணி வந்து இதில் மொத்தமாக வெள்ளத்தண்ணி கூட சேர்ந்து 2 டம்ளர் ஊற்றிருக்கேங்க. மொத்தமாக வெள்ளம் வந்து இதில் இந்த அளவு தான் வந்துச்சு. அப்போ 1/4 டம்ளர் இதில் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் தண்ணி. மறு ஒரு 10 நிமிஷம் சிம் பண்ணி அடுப்பில் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. பாருங்க, இந்த அளவு வரணும், நல்லா ராகி களி மாதிரி இருக்குது. பாருங்க, பார்த்தா அந்த அளவு நல்லா சுருளை வதக்கிட்டு இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. மாவு தண்ணி ஒரு கை வச்சு இப்படி கொஞ்சம் கை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் பாருங்கள் ஒட்டாது, அதான் வெந்த பதம். மாவு வெந்திருக்குன்னு அர்த்தங்க. இப்போ வந்து இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சு அடைத்தட்டி போடலாம். இப்போது மாவு கொஞ்சம் ஆறிடுச்சுங்க, கை பொறுக்கிற சூடு. கொஞ்சம் கையில் தண்ணி இது மாதிரி தொடச்சிக்கங்க. இப்போ கையில் மறுபடியும் தண்ணி எடுத்துகிட்டு தொடச்சிட்டு இது மாதிரி தண்ணி பாருங்கள். இப்படி ஒரு உருண்டை உருட்டணும். கொஞ்சம் தடிமனாக செய்யணுங்க இந்த அடை, ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் பாருங்கள், இந்தளவு மொத்தமாக செஞ்சு ஒவ்வொன்றா இது மாதிரி தட்டி இட்லி பானையில் இது மாதிரி ஒரு இலை போட்டு இது மாதிரி வச்சிடணுங்க. எல்லா அடையும் இது மாதிரி தட்டி வச்சிடலாங்க. கையில் மறுபடியும் ஒவ்வொரு அடைக்கு நடுவில் கையில் இது மாதிரி தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ரவுண்டு ஒரு உருண்டை உருட்டி கையிலேயே பாருங்கள் தட்டி ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் குண்டாக தான் இருக்கணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க.
கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே. கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே. பாருங்க ஒரு குட்டி சாங் சாமி பாட்டு பாடியே நான் சாமிக்குள்ள நிவேதியம் செஞ்சு வச்சாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே நல்லா வேகணுங்க. வருஷமெல்லாம் நம்மளுக்காக பாடுபடுற நம்ம கணவருக்காக ஒரு நாள் நம்ம விரதம் இருந்து இது மாதிரி பூஜை பண்ணி அடை வச்சு திருமாங்கல்யம் சாமிக்கும் வச்சு நம்மளும் கட்டி குழந்தை பெரியவங்களை இருந்தால் பெரியவங்கள வச்சு நமக்கு கட்டிக்கலாங்க கழுத்தில். ரொம்ப நல்லது. கணவர் வீட்டில் இருந்தால் அவர் வச்சே நம்ம கட்டிக்கலாங்க. ரொம்ப நல்லது. விரதம் இருந்து இது மாதிரி கட்டிக்கிட்டால் நம்ம கணவருக்கு ஆயில் வந்து அதிகமாக ஆகும், உடம்புக்கு ஒன்றும் வரக்கூடாதுன்னு நினச்சி நம்ம விரதம் இருந்து நாளைக்கு இது மாதிரி பூஜை பண்ணலாங்க. சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், பார்க்கலாம். வெத்தலை பாக்கு, ஒரு கயிறு, பழம் இது மாதிரி அடை பாருங்க ரெடி ஆயிடுச்சு. அதில் வெண்ணெய் கொஞ்சம் உருக்காத வெண்ணெய் கொஞ்சம் பட்டர் வச்சு சாமிக்கு உருக்காத வெண்ணையும் ஓரடையும் போல ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிட்டு சாமி தொழுங்க. எனது அட்வான்ஸ் கார்டன் அன்பு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.